போன வாரம் ரெண்டு செலிபிரிட்டிஸ் கைண்ட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் தேவையில்லாத விஷயங்களை பேசி பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க. முதல் ஆள் யாருன்னா ரோபோ சங்கர். ஹன்சிகா முதல்ல வாணி வந்து அவங்க வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, அவர் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும், அது இது எதுன்னு ஒரு ஷோ வந்துட்டு இருந்துச்சுல, அதுல கொஞ்சம் ஃபன்னியா இருந்தாருல்ல அவரு. அடுத்த ஆள் ரேகா நாயர். அப்படி ட்ரெஸ் போட்டு அவன் இடுப்புல கை வச்சானா நீ அதை அனுபவிச்சுக்கோ. இவங்க யாருன்னா, இரவு நிழல் படத்துல படம் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷத்துல ஒரு பாடி வரும் தெரியுமா, அந்த பாடி தான் இவங்க. இதை தவிர்த்து அவங்க பெருசா எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஒரே ஒரு தடவை வந்து பயில்வான் ரங்கநாதன் வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட இவங்க வயத்த காமிச்சாங்க. இவ்வளவு கான்ட்ரவர்சி யார அளவுக்கு அப்படி என்ன இவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு நான் பார்த்து ரியாக்ட் பண்ண போறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க உட்காந்துருக்க எல்லாரும் ஏன்னா முதல்ல வந்து பேசிட்டு நினைச்சிடாதீங்க. விமான நிலையத்திலிருந்து எனக்கு ஃபோனு, அந்த வண்டியை ஓட்டுற டிரைவர் வந்து எனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விமான நிலையத்திலேருந்து ஃபோன் பண்ணுறாரு ஒரு டிரைவர் அப்படின்னா, அங்கே இருக்கிற டிரைவர் வந்து பைலட்டு தான். அவ்வளோ ஒரு பிஸியான ஆளுங்க அவரு. அவரை கொண்டு வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ஸில் நிற்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா வாட் இஸ் திஸ்? கொஞ்சமாச்சும் சென்ஸ் இருக்க வேணாமா? யார் எந்த எந்த இடத்துக்கு வரணும், யார் வந்து எவ்வளோ பிஸியாக இருப்பா, அவங்க ஸ்கெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லான்ச்சை வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சென்ஸ் கூட இல்லை பாருங்களேன். மெயினாக வந்து இந்த கிஸ்ஸு சீன் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ரசிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. தனிமையில் நீங்கள் உட்காந்து ரொம்ப பார்ப்பதற்கு ஆவலின் நிறைய தூண்டக்கூடிய ஒரு காட்சி அது. அதே மாதிரி ஹன்சிகா முதல்ல வாணி வந்து அவங்கள வந்து எப்படி சொல்ல, ஹன்சிகா என்ன சொன்னார், ஹன்சிகா முதல்ல வாணி வந்து அவங்கள வந்து எப்படி, ஓகே ஓகே, ஹன்சிகா மோட் வாணியை வந்து இவர் ஹன்சிகா முதல்ல வாணின்னு சொல்கிறாரு. ரோபோ சங்கருக்கு ஏன் ரோபோ சங்கர்னு பேருனா, அவர் இனிஷியல் டேஸில் அவருக்கு அவரால் வந்து ஜோக்லாம் அடிக்க முடியாது. ஓகேவா, ஹி வாஸ் இன் தட் ஃபன்னி பேக் தென் ஸ்டில் ஆல்சோ. பட் அவரால் முடிஞ்சது என்ன அப்படின்னா, உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு சில்வர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ரோபோ மாதிரி பண்ணுவார். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய ஷோஸ்லாம் பண்ணுவார். அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து அசத்த போது யாரில் பண்ணி காமிச்சார், அதுக்கப்புறம் தான் அவர் பேர் வந்துட்டு ரோபோ சங்கர்னு மாறிச்சு. ஏன் நான் இந்த டீட்டெயிலில் சொல்கிறேன் அப்படின்னா, ஹன்சிகா மோட்வானி அப்படின்ற பேர் அவர் கலாய்க்கிறார்ல, முதலவாணின்னு கலாய்க்கிறார்ல, அப்போ அவரோட பேரோட பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால தான். மெழுகு பொம்மை தான் இந்த மைதா மாம்பு பிணைஞ்சு அதை உருட்டி செவத்தில் அடிச்சா போய் சொத்தக்கன்னு போய் ஒட்டிக்கிறேன் பாருங்க, அந்த மாதிரிங்க. சரிங்களா, ஹன்சிகா மோட்வானியை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. ஆனா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, திஸ் ஆல் மேக்ஸ் சென்ஸ். எப்படின்றத வந்து நான் ஒரு மெட்டஃபோர்ல சொல்றேன், உங்களால முடிச்சா கேட்ச் பண்ணிக்கோங்க. இமேஜின் உங்க வீட்டு கிச்சன்ல மிளகா அரைக்கிறதுக்கும் கடலை அரைக்கிறதுக்கும் வந்துட்டு அம்மி தான் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த அம்மியை தான் நீங்க டெய்லி பார்த்து அந்த அம்மியில் தான் அரைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு கடுப்பாயிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் உங்க கண்ணு முன்னாடி ஒரு பிரீத்தி மிக்சர் வந்து நிக்குது, உங்களுக்கு அந்த மிக்சரை ஆன் பண்ணி பார்க்கணும் தோணுமா தோணாதா? இவ்வளவு நாள் வெறும் அம்மியை மட்டுமே பார்த்துட்டு இருந்த உங்க கண்களுக்கு ஒரு பிரீத்தி மிக்சியை பார்த்த உடனே ஒரு பொலிவு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொலிவு தான் அவருக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு காட்சி ஒன்று படத்தில், அவங்க காலை நான் தடவணும், அதாவது மொட்டிக்கு கீழே காலை தடவணும் ஒரு பொருளை தேடி, அந்த காட்சி எடுக்கிறதுக்கு பல முறையிலாவது போராடிட்டேன், ஆனால் முடியவே முடியாதுட்டாங்க. காலையிலாம் விழுந்து கெஞ்சினோம் நானும் டைரக்டரும், இல்லைங்க. ஓஹோ, புரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹன்சிகா மோட்வானியோட காலை முட்டிக்கு கீழே ரோபோ சங்கர் தடவுறதுக்காக ரோபோ சங்கரும் இந்த படத்தோட டைரக்டரும் வந்து ஹன்சிகா மோட்வானி காலில் வந்து கெஞ்சிருக்காங்க. இது உண்மையிலே நடந்துச்சா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நடந்துச்சுன்னு ரோபோ சங்கர் சொல்கிறாரு. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படின்னா, அதை நம்ம இப்படி பப்ளிக்காக வெளியே வந்து சொல்லியிருக்கவே மாட்டோம். ஏன்னா இட் ஷோஸ் ஹவு டெஸ்பரேட் வி ஆர். ஒரு ஃபீமேல் ஆக்டரோட முட்டிக்கு கீழே காலை தொடர்றதுக்காக அவங்க காலெலாம் நாங்கள் விழுந்தோம், ஆனால் அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கவே இல்லை, இவ்வளோ டெஸ்பரேட்டான ஆள் நான் அப்படின்றத நானே வந்து ஸ்டேஜில் ஏறி ஒத்துக்க மாட்டேன். ஆனால் ரோபோ சங்கர் எவ்வளோ ஒரு வெள்ளேந்தியான ஒரு ஆள், அவர் எதுவுமே உள்ளே வச்சுக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அவர் வந்து டக்கு டக்குனு வெளியே சொல்லிடுறாரா, அதே மாதிரி இதை சொல்லிட்டாரு. இது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஆமாம், அவரோட ஆனஸ்டியை தான் நம்ம பாராட்டணும். இல்லைங்க, கட்டவரில் மட்டுமா தடை வைக்கிறேங்கன்னு முடியாது, ஓன்லி ஃபார் ஹீரோ. இல்லைங்களா, இவர் தான் அந்த டைரக்டரு. ரோபோ சங்கரோட சேர்ந்து ஹன்சிகா மோட்வானி காலில் வந்து கட்ட விரலையா தொட்டுக்கிறோம் மேடம் அப்படின்னு உளுந்தவர் இவர் தான். பார்த்துக்கோங்க, பெரியால வருவார் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பெரியால வருவார். மார்ட்டின் ஸ்கோர்சேசி ரேஞ்சுக்கு வருவார் கண்டிப்பாக. சரி, மார்ட்டின் ஸ்கோர்சேசி இல்லை, காலுனா கண்டிப்பாக குவென்டின் டாரண்டினோ தான். இந்த சீனை நான் எழுதிட்டேன், இந்த சீனை நான் எழுதுனபடியே ஷூட் பண்ணியே தீர்வேன் அப்படின்றதுக்காக ஒரு ஹீரோயின் காலில் கூட நான் உள்றதுக்கு ரெடி அப்படின்னு இறங்குறாரு பாருங்களேன். இந்த மாதிரி தியாகம்லாம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, அதுவும் இவர் தொடர்றதுக்காக கிடையாது, இன்னொரு ஆக்டர் அவங்க காலை தொடர்றதுக்காக வேண்டி இவரும் சேர்ந்து காலில் விழுந்துருக்காரு. காட், வாட் ஏ லெஜெண்ட்!
ஆதி டச்சிங் மீ நாட் எனிபடி டோன்ட் ப்ளீஸ் கீப் குவைட் அப்படின்ட்டாங்க. அப்போதான் நினச்சிச்சா ஹீரோ ஹீரோ தான், காமெடின்றது ஓரமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு. காமெடின்றவர் வந்துட்டு ஹீரோ பக்கத்து கூட நிற்கலாம், உங்களுக்கு இப்படி நடக்குதுன்றதுக்காக வேண்டி நீங்கள் வந்து காமெடி ஆகிட மாட்டீங்க. நல்ல காமெடி அடிக்க தெரிஞ்சவங்களாம் நம்ம காமெடின்னு சொல்லுவோம், உங்களெல்லாம் கண்டிப்பாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்பப்போ அப்படி இங்கிலீஷ்லேயும் பேசிடுவேன். மேடையில் இருக்க எல்லாருக்குமே வந்து எங்களுடைய ரொம்ப பிடிச்ச பாண்டியராஜன் சார்லேருந்து அண்ணன் ஜான் விஜய், இயக்குநருக்கு நன்றி, தயாரிப்பாளருக்கு நன்றி, நிறைய மியூசிக் டைரக்டர் அண்ணன் எல்லாருக்குமே வந்திருக்க கெஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இவரோட படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்றதே மறந்துட்டார். ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய எனக்கு ஒரு படம் இது. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் வருது, நிறைய ப்ரொமோஷனில் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் நிறைய பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இவரை இவர் குடும்பத்தோடு நிறைய இன்டர்வியூஸில் மட்டும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஓகேவா. இவர் இவர் ஒய்ஃபு இவர் பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து எதுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்னே தெரியல, கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்டர்வியூஸில் மட்டும் என்னை நீங்கள் பார்க்காம என்னை வந்து நீங்கள் சினிமாலையும் பார்ப்பீங்க அப்படின்றத வந்துட்டு இவர் இவர் சொல்கிறாரு. வெரி 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 குட், ஓகேவா. இப்படி தான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், டிவியிலேருந்து யூடியூபுக்கு வந்து அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போகிற அந்த அந்த ஒரு இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதில் நிறைய பேச போகிறோம், நிறைய ஃபன்னான எலிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதனால் ஒரு ஜாலியான படம், தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லபடியாக ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. என்பது தெரியலன்னா அது ரொம்ப கேவலம். அவர் நடிக்கிறதுக்கே லாக்கி இல்லாத ஒரு அப்படிப்பட்ட ஆட்களை வந்து மேடையில் ஏற்றாதீங்க. மேடையில் ஒரே ஒரு பெண்மணி தான் இருக்கிறாங்க, ஹன்சிகா மோத்வானி மட்டும்தான். யார் இவர், யார் இவர் கேள்வி கேட்குறது? மேடையில் ஒரே ஒரு பெண்மணி மட்டும்தான் இருக்காங்கன்றாரு, ஏன் விஜய் நிவேதிதா அவர் கண்ணுக்கு தெரியலையா? இல்லை கேட்குறேன், அவங்க ஒரு பெண்மணியாக அவங்க கண்ணுக்கு தெரியலையா? அவங்க அவங்களே பாவம் ஸ்ட்ரைட்டிங் தான் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க ரோபோ சங்கர் பின்னாடி, கூசாமல் நீங்கள் வந்து ஒரே ஒரு பெண்மணி தான் அப்படின்றீங்க. ஆ அவ்வளோதான், யா யாரும் தெரியும்ல விஜய் நிவேதிதா யாருன்னு தெரியும்ல. ஆ ஒரு காலத்தில் ஆ ஸ்டூல் காமெடி சூர்யா, சூர்யா ஸ்டூல் காமெடி, ஆ எவ்வளோ பெரிய ஆளு, அவங்கள நீ மிஸ் பண்ணிருவியா? ஆ அவங்கள மிஸ் பண்ணிட்டு நீ எழுதுருவியா? நீ இப்படி ஒரு பவர்ஃபுல்லான விஜயவை நீ இக்னோர் பண்ணுற அப்படின்னா என்ன ரிப்போர்ட் இருந்தீங்க? ஆ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இவங்களும் பெண் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக சுடிதாரெலாம் போட்டு நிற்கிறாங்க, அவர் பூசாமல் ஒரே ஒரு பெண்மணி ஹன்சிகா மோட்வானி அப்படின்றாரு. வெரி 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 பேட். நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க, நான் இப்படி தான் ட்ரெஸ் போடுவோம், உன்னால் என்ன அப்படி ட்ரெஸ் போட்டு அவன் இடுப்பில் கை வச்சான்னா நீ அதை அனுபவிச்சுக்கோ. உலகத்தில் யார் யாரெல்லாமோ என்னென்னவோலாம் பெண்ணியம் பேசலாம், ஆனால் இப்படி ஒரு பெண்ணியம் வந்து நீங்கள் குஷ்புக்கில் கோயில் கட்டுறீங்க, குஷ்பு கோயில் கட்டுறீங்க, நயன்தாரா கோயில் கட்டுறீங்க, ரேகா நாயர் கோயில் கட்டுறீங்க. எனக்கு டக்குனு ஒரு விஷயம் தோணுது, சம்யுக்தா இருக்காங்க இல்லையா சீரியல் ஆக்ட்ரஸ், அவங்களும் ரேகா நாயர் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கற்பனை. அவர் அந்த ப்ராசஸ் பண்ணும்போது என்ன அடிப்பார், நீ அதை அனுபவிச்சுக்கோ. என் இடுப்பு தெரிஞ்சால் பஸ்ஸில் சப்போஸ் நான் வந்தேன்னா என் இடுப்பில் அவன் கை வைக்கணும், நான் தயாராக இருக்கிறேன், பரவாயில்ல வச்சுட்டு போட்டும் அப்படிங்கிற மனநிலை இல்லையே இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்களுக்கு. நம்மலாம் வந்துட்டு நிறைய பேர் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்துட்டு நல்லா நிறைய பேர் சொல்லி தான் கேட்டிருக்கேன், ஆனால் நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு யாரும் நேரடியாக சொல்லி நான் கேட்டதே கிடையாது. இப்படி ஒரு செலிபிரிட்டியே வந்து இதை வந்து சொல்றதுன்றது ஒரு பெரிய விஷயம்தான். ஒய் வி நீட் அ கோயில் ஃபார் ரேகா நாயர் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு பாயிண்ட். அந்த ட்ரௌசரை போட்டு நீங்கள் ஒரு மாலுக்கு போடுறது யாரோட தப்பு? அவன் கை வைப்பான், அவன் பார்ப்பான், அப்புறம் அவன் குறுகுறுன்னு பார்க்குறாங்கிறது. நீங்கள் ட்ரௌசர் போட்டு போயிட்டு அவன் வந்து குறுகுறுன்னு பார்க்குறான், பைனாகுலர் வச்சு ஜூம் போகிறான் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அது? ஆ கொஞ்சம் ஒரு 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 பெண்ணாக பொறுப்பாக இருக்க வேணாமா? நான் என்ன வேணால் ட்ரெஸ் போடுவாங்க, அவன் ஏன் பார்க்குறான் அப்படின்னு நீங்கள் கேட்குறதெல்லாம் ஒரு ஸ்டூப்பிடான லாஜிக்கு. ஒருத்தர் நீங்கள் ப்ரொவோக் பண்ணாமல் அவன் ஏன் பார்க்க போகிறான் சொல்லுங்கள், சொல்லுங்கள். யூ ஆர் த ரீசன் ஃபார் ஹிஸ் லுக்ஸ், ஓகேவா. இஃப் யூ வேர் ப்ராப்பர் ட்ரெஸ்ஸு வை வில் ஹி லுக்கு? ஆ சி நாட் ஆல் மென், ஓகேவா, நாட் ஆல் மென் பட் எஸ் ஆல் உமன், எஸ் ஆல் உமன் இந்த மாதிரி ட்ரௌசர் போட்டு நீங்கள் சுத்தறவங்களதான் நான் இப்போ ஆம்பளைங்க பார்க்குறாங்க. எனக்கு ட்ரெஸ் இப்படி போடுறது பிடிக்குங்க, நான் என்னோட ஸ்டைலாக பார்க்குறேன், என்னோட அழகியலாக பார்க்குறேன், அவன் ரசிக்கிறான், தப்பே கிடையாது. ஏங்க அவன் ரசிக்கங்க, அவன் ஸ்டாக்கர் கிடையாது, அவன் க்ரீப்பு கிடையாது, அவன் ரசிக்கிறான். நீங்கள் ஃபுல்லாக போத்திட்டு வந்தால் கூட உங்களை குறுகுறுன்னு பார்க்குறான் அப்படின்னா அவன் உங்கள் அழகை ரசிக்கிறாங்க, அவன் ரசிக்கங்க. நீங்கள் எதுக்கு அப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறீங்க? ஒரு அழகை ரசிக்கிறது ஒரு குத்தமா? ஆ நீ இவ்வளோ பெரிய கம்மல் போட்டிருக்கீங்க, இந்த கம்மல் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன், தேங்க்ஸ் சொல்கிறீங்க, இந்த பையன் சொல்கிறான், நீ யார் சொல்கிறதுக்குன்னு கேட்குறீங்க.
புரியுதா உங்களுக்கு? ஒரே விஷயத்தான். இப்போ நீங்க ஒரு டைட்டான லெகிங்ஸ் போட்டு ரோட்ல நடந்து போறீங்க, அந்த லெகிங்ஸ் ஒரு பொண்ணு பார்த்து சூப்பர் லெகிங்ஸ் அப்படின்னு சொன்னா தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்றீங்க. அதே ஒரு பையன் சூப்பர் லெகிங்ஸ் சொன்னா ஏன் 100 கால் பண்றீங்க? இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நான் கேட்கல, இவங்க கேக்குறாங்க. அவங்க கேக்குறாங்க, அது அதுக்கு அதை பார்த்து நான் ரியாக்ட் பண்றேன், அவ்வளவுதான். நான் தான் என்னுடைய பிளவுஸ் லைட்டா இறக்கி போனேன், எனக்கு அது ஒரு ஸ்டைலா தெரியுது, ஒரு அழகா தெரியுது, ஒரு கலையா தெரியுது. நான் ஒரு சிலையா என்ன நான் வந்து வர்ணிச்சு நான் இங்க உட்காந்துருக்கேன். இந்த சிலை சிலை மாதிரி இருக்கே, வாவ் யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல்ங்கிறான். தேங்க்ஸ் சொல்லிட்டு போ. லாஜிக்கல் கரெக்ட் தானே? இப்போ ஒரு பையன் உங்களை பார்த்து ஏங்க அழகா சில மாதிரி இருக்கிறீங்க, உங்க அப்பா என்ன சிற்பியா அப்படின்னு கேட்டான்னா ஆமானா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்க. எதுக்கு ஈவ்டிசிக்கு கத்துறீங்க? சுதந்திரங்கிற பேர்ல பசங்கள்லாம் அடங்கிட்டாங்க, பொண்ணுகளை எப்படி வேணாலும் நடப்பாங்க. பைக்கு காரு இதெல்லாம் ஓட்டுறத நான் பார்க்குறேன், வண்டி ஓட்ட தெரில, ஆனால் ஸ்டைலாக திமிராக எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, இது தேவையா அப்படின்னு. சிம்பிளா அவங்க வந்து women can't drive அப்படின்றத சொல்லாம சொல்லிட்டாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணி ஓட்டக்கூடாதுங்கிறது ரூல்ஸ். நிறைய நீங்க நியூஸ்ல பாருங்க, ஆண்கள் தண்ணி அடிச்சுட்டு பணத்தை கட்டிட்டு போவாங்க, பொண்ணுங்க நான் யார் தெரியுமா, நான் யாரோட புள்ள தெரியுமான்னு போலீஸ்கார. தப்பு, ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணு. நீ வீட்டில் உட்காந்து பாட்டில் பாட்டிலாக குடிச்சு பாத்ரூம்லேயே படுத்துவங்கு, உன்னை யாரும் கேட்கல. எந்த போலீஸ் வீட்டுக்குள்ளே வந்து ரைடு வரப்போறது இல்லை. ஆல் ஜோக்ஸ் சைட், இவங்க பேசுறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஏன்னு தெரில, நான் இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி இவங்க பேசுகிற இந்த கிளிப்பை கட் பண்ணி நிறைய பேர் போட்டு பெரிய பேர் ரைட் அப்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க. ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்க? உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன் இந்த மாதிரி இவங்க பேசுகிறாங்கன்னு. அட்டென்ஷன், அவ்வளவுதான். இன்றைய சொசைட்டியில் பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ஹர்டில் என்னன்னா மேல் கிளேஸ் தான். நான் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் அப்படியே நான் வந்து எல்லாத்தையும் போத்திக்கிட்டு இருந்தால் கூட என்னை வந்து வெச்சக்கன் வாங்காமல் பார்க்குறானுங்க அப்படின்றது தான் வந்துட்டு பெண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையவே வந்து என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு இவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அகேன் இட்ஸ் ஃபார் அட்டென்ஷன். சோஷியலி அன்அக்செப்டபிளான விஷயங்களை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் தான் 4 பேர் நம்மளை பற்றி பேசுவாங்க, 4 பேர் ரைட்டப் போடுவான், நம்ம பேர் கொஞ்சம் வெளியே வரும் அப்படின்றதுக்கு வேண்டி தான் இவங்க பண்ணுறாங்கன்ட்டு நான் ரொம்ப நல்லா தெரியுது. பிகாஸ் ஜஸ்ட் இமேஜின், ஓகேவா, ஆன் அ வெரி சீரியஸ் நோட், ஜஸ்ட் இமேஜின், இந்த ஸ்பீச்சை வந்து ஒரு பையன் சீரியஸாக எடுத்துக்கிறான்னு வச்சுப்போம். இந்த ஸ்பீச்சை பார்த்துட்டு ஒரு பொண்ணை போய் அப்ரோச் பண்ணுறான், அந்த பொண்ணு வந்து இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஜாகிங் போகும்போது அந்த பொண்ணோட தொடையை போய் தட்டிட்டு ஹே நீ சூப்பராக இருக்க சில மாதிரி இருக்க ஐ லைக் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு வந்து அஃபென்சிவாக எடுத்துக்கிட்டு போலீஸ் கம்பெனிலாம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் இவன் வந்து ஏங்க இது எனக்கு தோணலை, ரேகா நாயர் இப்படி சொன்னாங்க, நான் பெண்கள் வந்துட்டு இதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் பண்ணேன், இது தப்பாக போயிடுச்சுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. பல விதங்கள் வந்து தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப வைலண்டாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வாட் ஐ வுட் சேஸ், ஏதோ பேசிட்டு போகிறாங்கன்னு தயவு செய்து இவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு மற்ற வேலையை பாருங்கள், சரியா? நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஓகேவா, நிறைய 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 முக்கியமான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இவங்களை பற்றிலாம் ரைட்டப்பை போட்டு தயவு செய்து உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிரியாணி மேன் டாக்ஸ் பாட்காஸ்ட்டோட அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆயிருச்சு, அதோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்டாகவும் பின் பண்ணி வச்சுருக்கேன், ப்ளீஸ் கிளிக் பண்ணி அதை வந்துட்டு கேளுங்க. யார் கெஸ்ட்டு அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஃபேமஸான யூடியூபர், அவர் ஒரு ஃபேமஸான பிளாகர். யார்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரியாணி மேன் டாக்ஸ் பாட்காஸ்ட்டை போய் கேளுங்கள், லேட்டஸ்ட் எபிசோடை கேளுங்க. இட்ஸ் அபவுட் சினிமா தான், ஓகேவா, உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப 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 என்ன சொல்கிறது பழக்கப்பட்ட ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் மை பாட்காஸ்ட் அண்ட் மறக்காமல் பிரியாணி மேன் டாக்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பிரியாணி மேன் ரியாக்ட்ஸ்க்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, ஸோ ப்ளீஸ் டூ இட், சரியா? இத்தனை இந்த வீடியோ முடிவடைகிறது, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் இந்த வீடியோ பெறுவது உங்கள் பிரியாணி மேன்.